வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல இந்தியன் ஃபுட் தான் ட்ரை பண்ண போறோம். இந்தியன் ஃபுட்டு மைண்ட் கிராஃப்ட் செய்ய போறோம். அது என்ன ஃபுட்டாக வேணா இருக்கலாம் கைஸ், நமக்கு ஏதாவது தோணுது. ஆனால் அந்த ஃபுட்டெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க ஒரு சில ஃபுட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ குல்ஃபி ஐஸ் அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து போவோம். இது எல்லாத்தையும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பெஷல் பவர்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்க. சேனலுக்கு யாராச்சும் புதுதான் பண்ணுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பிள்ளை கண்டு விடுங்க. நம்ம 1 lakh கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ உள்ள போயிடலாம். நம்ம போம்மா. நம்ம இப்போ வேர்ல்டுக்குள்ளே வந்தோம். வந்த உடனே பார்த்தாக்கா அடா வாங்க 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 வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம இந்தியன் ஃபுட்டில் வந்து நான் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபுட்டு பொட்டேட்டோ அப்படி இப்படின்னு நிறைய தேவைப்படும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பக்கத்தில் கிடைச்சா நல்லா இருக்குன்னு கிடைக்கிறேன். அதுக்கு இந்த பக்கத்துல கிடைச்சிருச்சு. நம்ம இப்போ ரீலோட் போட்டு ஒர்க் ஆகிடுச்சு. இன்னைக்கு நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் செய்ய போகிறோம். அது வடா பாயாசம் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. இந்தியன் ஃபுட்னு கொடுத்துருக்காங்க. அதில் இப்படி வச்சா இப்படி வரும், இப்படி வச்சா இந்த ஃபுட்டு வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. அது வடையாக இருக்கலாம், இட்லியாக இருக்கலாம், பூரியாக இருக்கலாம், பீஸாவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். வடை வந்தால் நல்லா இருக்கும். வடை 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 சாப்பிடுங்க. இப்ப பிரெட் பொட்டேட்டோ கேரட் அதெல்லாம் வச்சா ஏதோ ஒரு ஃபுட் வரும் தெரியும். ஆனா என்ன ஃபுட் வருது நமக்கு தெரியாது. அதுல மென்ஷன் பண்ணி நம்ம வைக்க போறோம். அது எதுக்கு நம்ம எடுத்து அது என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ இந்த வீட்டை கொஞ்சம் சுத்தி பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. எதுக்காக சுத்தி பார்த்துருக்குன்னா ஏபிள் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்றத சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு இன்னைக்கு மெயினா பொட்டேட்டோ கேரட்டு அதெல்லாம் தேவைப்படும். அதை வச்சுலாம் வந்து பண்ண போறோம். பிரெட் ஈஸியாக கிடைச்சிச்சு வேணா இங்கே இங்கே பாருங்க, ஒரே ஒரு பொட்டேட்டோ தான் இருக்குதா. ஒன்றத்தை வச்சு என்னது ஹேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைச்சிச்சு. நிறையவே இருக்கு. நம்ம எதிர்பார்த்ததோ எக்கச்சக்கமான ஹேபிள் கிடைச்சிது. அதனால பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் தாங்க. அடா இதோ பாருங்க ஒர்க்கர் வீடு, இவன் வீட்டுக்குள்ளே போனா கண்டிப்பா அடே உன்ன போய் உள்ள போறேன்டா, பங்கமான லூட்டை கொடுத்துரு. அடாடா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ரொம்ப தேங்க்ஸ்ரா, நமக்கு தேவையான ஒப்சிஜன் ஃபுல்லாத்தையும் பயமுள்ள கொடுத்துச்சே, சந்தோஷம். ஆனா பொட்டேட்டோ கேரட் இல்ல இல்லையா, அதை வச்சுதான் மெயினா பண்ண போறோம். அதுக்கு நம்ம இங்க வந்து பார்த்தா கேரட்டு கேரட் கிடைக்குது. பொட்டேட்டோ பொட்டேட்டோ கேரட்டாவே கிடைச்சிருக்கா. பொட்டேட்டோ வருது. பொட்டேட்டோ கேரட்டோ என்று ரெண்டு கலந்து வந்து போறோம். 11 கேரட்டு 4 பொட்டேட்டோ கிடைச்சிருக்கு. நம்ம அங்கிருந்து ஆட்டையை போடல இல்லையா, அதனால வச்சுட்டேன். என்னை திட்டாதரா வில்லேஜ்ல வச்சுட்டேன் பாரு, எடுத்ததுல கொஞ்சம் வச்சுட்டு போயிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த கஸ்டம் கிராஃப்ட் தான் பண்ண போறோம். அதை பண்றதுக்கு ஒரு கிராஃபிங் டேபிள் செஞ்சு அந்த கிராஃபிங் டேபிள் மேல ஏறி உக்காச்சா முஸ்கில் மாறிச்சா. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் கிராஃப்டர். இதில் தான் வந்து நம்ம ஃபுட்டு பண்ண போகிறோம், அதாவது இந்தியன் ஃபுட்டு. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பொட்டேட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இதில் பண்ண போகிறோம். ஃபர்னஸில் போட்டு பொட்டேட்டோ உருக்க போகிறோம். சரி கைஸ், தப்பாக சொல்லிட்டேன். குக் பண்ண போகிறோம். குக் பண்ண பொட்டேட்டோ எடுத்து கீழே அப்படியே டக்குன்னு வச்சு மேலே அப்படியே தேவையான எல்லா பக்கமும் எப்படி சொன்னாங்களோ வச்சாச்சு. என்ன இது பீஸா, நமக்கு இப்போ பீஸா கிடைச்சிருக்கு. இந்த பீஸா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது என்ன ஒத்தையாக கொடுத்துருக்கீங்க, ஃபுல் பீஸாக கொடுப்பாங்க பார்த்தா ஒரு பக்கம் மட்டும் ஒரு பைட்டு, அதாவது அந்த கட் பண்ணி வச்சதில் ஒன்றத்தை மட்டும் நம்ம பிச்சு எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே. இவங்ககிட்ட டேய் மாடே இதா சாப்பிட்றா, பீஸா சாப்பிட்டு நல்லா இருக்கும், நான் சாப்பிட்றா, டேய் சாப்பிட்றா, என்ன குறுகுறு பார்க்குறான் வில்லேஜரே, இங்கே நில் 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 நீ சாப்பிடு தான், எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கடா. என்ன போறது ஜம்ப் பூஸ்டோ அப்சார்ப்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை வச்சு எவன் மண்டையாக குதிக்கணுமே, எவன் மண்டையில் எவன் மண்டையில் எவன் மண்டையில் அயன் குழம்பு கிடைச்சா மாட்டிக்கிட்ட போங்க. இப்போ வர்றா நில்லு நில்லு, அட இவன் மண்டை மேலே குதிக்கிற மாதிரி வால் என்ன குதிக்கிற முடியலையே பக்கத்தில் அடாச்சா மிஸ் ஆகிட்டே இருக்கானே, அட கொய்யால நில்றா டே அப்படி தான் அவளா குதிச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ், குதிச்சுன்னு நினைக்கிறேன் குதிச்சேன். ஆனால் எதுவும் அதுவும் தெரியும், சும்மா மண்டையில் எகிரி எகிரி குதிச்சு பார்ப்போம், நல்லா இருக்கு இல்லையா, குச்சி குச்சி விளாடுது, அதனால குதிச்சிரு மறுபடியும் இன்னும் ஒரு தடவை அப்படி தான் அவ்வளோதான் ஐயோ அடி விழுது டைம் முடிஞ்சிச்சா, அது அவ்வளோதான் டைம் முடிஞ்சது வா. அடுத்து பண்றதுக்குள்ள கொஞ்சம் இருட்டிடுச்சு, அதனால போய் ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் பண்ணிப்போம். ஏன்னா அவனுக்கு வந்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சோன்னா அது கொஞ்சம் கோளாறு ஆயிடும். அதனால இப்ப நம்ம என்ன ஃபுட்டு பண்ண போறோம்ன்றது எனக்கும் தெரியாது. ஏன்னா அது கொடுக்குற மாதிரி இது மாதிரி வெயின்னு சொல்லியிருக்காங்க, அதை போய் பார்ப்போம் என்ன வரப்போகுது நமக்கு தெரியாது. நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு இப்போ வைக்க போறோம். இன்னும் ஜஸ்ட் ஆனா வாடா 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 உன்ன மாதிரி அதெல்லாம் உனக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு பொட்டேட்டோ தான் கம்மியா இருந்துச்சுன்னு நினைச்சா பொட்டேட்டோ கிடைச்சிச்சு. பொட்டேட்டோ கிடைச்சது மட்டும் இல்லாம இங்க இதை விட்டு நான் ஆடாடா உன்னை பார்க்காம விட்டராசா, இவ்வளவு நேரம் இங்கே தான் இருந்திருக்கான். நான் இந்த பக்கம் வராதுனால நமக்கு தெரியல. இங்க நம்ம மாலை விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் ஆட்டையை போட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம்.
இப்போ நம்ம பண்ண போறது என்ன நமக்கு தெரியல, ஆனா கீழே மூணு பிரெட், மேல மூணு பிரெட், நடுவுல ஒன்னு வச்சு அந்த மாதிரி பண்ணணும்னாங்க. அதே மாதிரியே வச்சு ரெண்டு வைக்கணும். என்னது இது? பர்கர். அடா பர்கர், பர்கர் எப்படி இருக்குன்னு பாக்கணுமா இல்லையா? இந்த போடு. என்ன இது? அடே இது என்னங்க, சாண்ட்விச் மாதிரி இருக்கு. கட்டமா பர்கர் இப்படி இருக்காது, ரவுண்டா தானே இருக்கும். ஒருவேளை மேல, ஐயா மேல பிரெட் போட்டு கொடுத்துருக்கீங்க, இது சாண்ட்விச். யார் ஏமாத்துறீங்க? அதுக்கு மேல வேற ஏதோ ஏதோ ஒட்ட வச்ச மாதிரி ஏதோ பொட்டு மாதிரிலாம் வச்சு விட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி பொட்டு வச்சே நீ இந்த பர்கரை சாப்பிட போறோம். எனக்கு தெரிஞ்சு வெயிட்டான பவர் வரப்போகுது நினைக்கிறேன். ஐயா உண்மையிலே வெயிட்டான போறதாங்க, நம்ம வெயிட் ஆயிட்டோம். இதை சாப்பிட்டதுனால நம்ம ஃபேட் ஆயிட்டோமா? என்ன சொல்றீங்க? அப்ப என்ன நடக்கும்? இப்ப நான் குண்டாயிட்டேன்றியா? சரி ஓகே, ஃபேட் ஆயிட்டோம், நவர முடியல. ஓ இதான் விஷயம். அப்ப டான்ஸ் ஆட வேண்டியதான். அது ஏதோ ஒரு பாட்டு காட்டு பாரு. டிபிரி டோம் டோம் எஸ். அது என்ன, அது என்னன்னு புரியல. ஏதோ ஒண்ணு. சரி நம்ம நவந்து பார்க்க வேண்டியதான். நவர முடியலங்க உண்மையிலேயே. நானும் நவரா ஸ்லோனஸ் கொடுத்து விட்டாங்க நம்மளுக்கு, அதனால நானும் எகிரி எகிரி போக முடியுது. ஆனா என்னால சுத்தமா நவர முடியல. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பர்கர் தின்னாதரா அப்படின்னு சொல்றாங்க. பர்கர் மட்டும் இல்ல, ஃபாஸ்ட் ஃபுட்டே தேவையில்ல நமக்கு, எதுக்கு? நம்ம ஹெல்த்தியா சாப்பிடுவோம். அவ்வளவுதான், அப்படிதான். நவரு நவரா உன்னால முடியும்டா. நவர முடியலையே ஒரு டைம் வரைக்கும். நானும் என்னென்னமோ முக்கறேன். இன்னை விட்டுறாடே, போனா போது பாத்து என்ன விட்டுறாடே. நவர விட்றா கொட்டுறது போறோம். இந்த இடத்துல நான் என்ன நினைச்சேன், நம்ம பர்கர் சாப்பிட்டோம் இல்லையா, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம்தான் அது கிடையாது, நம்ம வந்து பார்த்தோன்னா லைஃப் ஃபுல்லா இருந்ததுனால எதுவும் ஆகல அப்படின்றது. அப்புறம் அதை குடைச்சி சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட முடிஞ்சது. இதுக்கு என்ன போறோம்னா, க்ளோயிங்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹேஸ்ட் கொடுத்தாங்க. க்ளோயிங்கா அது என்னன்னு தெரியலையா? இருங்க அவனா சடிச்சு பார்ப்போம். அங்கே ஒரு குதிரை, குதிரை அடி வாங்க. என்ன ஒண்ணு அவள, என்ன இது? சரி ஹேஸ்ட் ஒர்க் ஆகுதா? ஹேஸ்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகுது. ஆனா அந்த குதிரையை தான், குதிரையை அடிச்சு பார்த்தேன், எதுவும் தெரியல. மற்றபடி நானும் எவனாச்சும் க்ளோ ஆனா ஒண்ணும்ரியாது. காஜு கட்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் தின்னது கிடையாது, சாப்பிட்டது இல்லை. அதனால் அது என்னன்னு தெரியல, ஏதோ ஸ்வீட் ஐட்டம்னு நினைக்கிறேன். சரி இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம். என்ன தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிட்டாச்சு, என்ன வந்திருக்கு? பார்த்து ஏதோ கூட, அச்சா அடி முடியுது, நான் போலீங்க. அதுவா என்னை தூக்கி தூக்கி ஏதோ கூட ஏதோ. அப்புறம் அப்பா நல்ல வேலை தப்பிச்சிட்டா எப்படியோ. என்னங்க அதுவா போகுது? டே 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 வேறடா 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 தம்பி அம்மா தாயே போறாடே, அயன் குழம்பு அயனை போடுறா, அயனை போடு, போடு முக்குல போய் உட்காந்து பிச்சி எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, நீ தான் அயன் போட மாட்டேற. அவனோட இந்த தட்டை உன்னாண்ட போடுறேன், நீ இந்த தட்டை எடுத்து என்கிட்ட அயன் கேளு, நான் உனக்கு போடுறேன். இந்தா வச்சுக்கடா, தட்டை வாங்கடா, எடுத்துக்கோ. அதை போட்ட மாதிரி எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. வா வா வா. இன்னும் எடுக்க மாட்டேற, ஒய்யால இவன் போட்ட நீ எடுக்கல. இந்தா போ, தட்டெடு தட்டெடு
தட்டறா நல்ல போய் பிச்சை எடுப்போ. அந்த தட்டை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, நானும் சுத்தி சுத்தி வச்சிட்டு இருந்தேன், கடைசி வரைக்கும் அந்த தட்டை என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, அதனால நம்ம நெக்ஸ்ட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பால் கறக்க போறோம். எங்க போய் என்ன பாக்குறீங்க, ஆட்டுக்கிட்டயோ இல்ல மாட்டுக்கிட்டயோ? மாடு ஆடு ஏதாச்சும்? ஆ, மாடு மாட்டிச்சு. மாடு பால் கொடு. மாடு நில்லு நில்லு நில்லு. மாடே பால் கற. ஆ, கறந்தாச்சு. நீ தரும் பாலு? இந்த பால் பால் கறந்தாச்சு கேஸ். ஆனால் இதுக்கு ஏதோ பவுல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் வந்து பார்த்தினா எதுன்னு வேறு தெரில எனக்கு. அந்த பிக்சர் இருக்கே தவிர அது என்ன பண்ணால் என்ன வரும் தெரில. அதனால இதை கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சுட்டு அடுத்து நம்ம பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்தினா சுகர் இப்படி வச்சுட்டு, அப்படியே கேரட்டை தூக்கி இப்படி வச்சுட்டு, பொட்டேட்டோவை தூக்கி இப்படி வைக்க சொன்னாங்க. அதே மாதிரியே வச்சாச்சு. என்ன லட்டுவா? இதை பார்த்தா லட்டு மாதிரியா தெரியுது? ஐயா, பீம் கீம் பார்த்தாருனா அடிக்கடிக்கு போகிறாரு கிரியேட்டர். என்ன இது பார்க்கறதுக்கு ஏதோ குழவி கூட மாதிரி இருக்கு. லட்டு மாதிரிலாம் இல்லைங்க இது. என்னடா குத்தலாட்டம் அது? லட்டு சாப்பிட்டு பீம் மாதிரி நானும் இப்போ எப்படி புலக போறேன்? நீ என்ன பவர் வர போகுதுன்னு தெரியல. கொத்தா வேற ஊறப்பட்ட லட்டு இருக்குது. ஆடா பேருக்கேத்த மாதிரி பாருங்க. உண்மையிலே சக்தி நமக்கு கிடைச்சிச்சு. ஊறப்பட்ட பவர் என்ன ஸ்பெஷல் பவர்னு தெரியல. இருங்க பறக்குது. அங்க பாருங்க ஸ்பெஷல் பவர் பார்த்தா ஜம்ப் பூஸ்ட்டு அது இது ஊறப்பட்ட. இவ்வளோ ஆகிட்டு வந்துட்டோம். எனக்கு ஏதாச்சும் ஆகக்கூடாது ஆகக்கூடாது கிளப்ப. அப்படா எதுவும் ஆகல. அது வரைக்கும் சந்தோஷம். நமக்கு ஒன்றும் அது காரணம் யாருன்னு பாக்குறீங்க. நம்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்காரு, ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னால தான் நமக்கு எதுவுமே ஆகல. இல்லைனா அப்பயே நம்ம சொல்லி முடிஞ்சுட்டு இருக்கோம். அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி சரியான ஹைட்டு இருக்கிறதுல இவன் தான் இவ்வளோ ஹைட்டு லட்டு தான் தூக்கிட்டு தூக்கிட்டு போறான். ஐயா லைஃப் போச்சே. இதுக்கப்புறம் பயந்து என்ன போறது? நம்ம கிட்ட தான் ஒரு பொருளும் இல்லையே. இதெல்லாம் ஜாலியா இருந்துச்சு கைஸ். இந்த நேரத்தில் பாலை வச்சு உயிர் போறதுனால பாலை வச்சு நம்ம என்ன பண்றது? தண்ணி இருந்தா கூட ஜாலியா ஊத்தி தப்பிச்சிருக்கலாம். ஆனா இது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இல்ல? ரொம்ப நல்லா. நெக்ஸ்ட் நம்ம அயனிங்க டைன் அங்கே டச் பண்ண போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலா பக்கம் வச்சுட்டு இது வச்சா என்ன? ஓ, நீ தானாடா அது இந்த பவுலு. இந்த பவுல் வச்சு இன்னும் ரெண்டு பண்றது இருந்துச்சு. எப்படி எப்படின்னு பார்த்துட்டு இருந்தா பவுல் இப்படிதான் பண்ணும் போல. பவுல் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாலுக்கு முன்னாடி இன்னொன்று பவுல் வச்சு பண்ண முடியும். அதான் இப்போ நான் வச்சுட்டு இருக்கேன். இப்போ அப்படியே வச்சு இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ என்னது இது ஃபில்டு பவுல். இப்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட் ஆகிடுச்சு போல. இன்னொரு நேரம் அந்த தட்டை வச்சு என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்தா அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் இந்த ஃபில்டு பவுல் இருக்கு இல்லையா, அதுக்கும் எந்த பவரும் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பவரும் கிடையாது. அது ஏன் அப்படின்றது எனக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அந்த ஃபில்டு பவுல் மேலே வச்சு கீழே வந்து எனக்கு கோசடா வடா பாவ் சொல்லிட்டு எப்பப்பா டிக்டாக் இருக்க டைம்ல அதெல்லாம் வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த வடா பாவ் வடப்பாவோட வேலை பாவு பஜ்ஜி கைஸ் அதை சாப்பிட போறோம். அவங்கள போட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டா நீ போனா என்னடா நான் சாப்பிட்றேன்டா பாவு பஜ்ஜியா. பாவு பஜ்ஜி ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ருக்கோம். டேஸ்டாக தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. கோவாவில் சாப்பிட்டது இப்போதான் நம்ம சாப்பிட போறோம். அதுக்கு அடுத்தது ஒரே டைம் தான் சாப்பிட்ருக்கேன். அதுவும் அங்க என்ன இன்வெசிபிள் ஆயிட்டோம். நான் எப்படி சாப்பிட்டேன்னு தெரியல. கீழே கிடக்கு பிளேட்டோட எப்படி நான் சாப்பிட்றேன்னு தெரியல. அடடா ஜம்ப் வேறையா? இது என்னது? இது கொஞ்சம் அருமையான பவராக இருக்கும் போலையே. இங்கே வருங்க இன்வெசிபிள். அப்புறம் வேற என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் இது நல்லா ஜாலியாக இருக்குது. இங்கே ஜம்ப் பூஸ்ட்டு அப்சார்ப்ஷன் இன்வெசிபிலிட்டி ஸ்ட்ரென்த்து அப்புறம் க்ளோயிங் போய் சில்லறையெல்லாம் விட்டுருங்க. இவ்வளோ நேரம் சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த பாவு பஜ்ஜி மட்டும் நிறைய டைம் யூஸ் பண்ணலான்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. பக்கத்தில் போய் குத்தா மறுபடியும் பவர் ஒர்க் ஆகுது. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. நம்ம இப்போ மொத்தம் ரெண்டு, அதாவது ரெண்டு பண்ணு இருக்காங்க. ஒரு பண்ணு நம்ம சாப்பிட்டோம், இன்னொரு அப்படியே தான் இருக்கு. ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஜாலியாக இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருந்தேன் நான். அதை நம்மளால் கையில் எடுக்க முடியும், வேற எங்கேயாச்சும் போட முடியும் அப்படின்ட்டு சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக போய் மைண்ட் பண்ணி பார்த்தா காணாம போயிட்டாங்க. அப்புறம் அவன் எங்கேயோ போயிட்டான். சரி, நம்ம அடுத்து பண்ண வேண்டியதான் அந்த மில்க்கு பவுலு, அப்புறம் சைடில் சுகர் 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 டமால். இருங்க, எங்க இது பேரு என்னது? கேஹெச்ஐ. எனக்கு படிக்க வரலங்க. ஒரு மாதிரி இருக்கு. கி ஒரு மாதிரி இருக்கு. எப்படி பார்த்தாலும் இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி, வேற ஏதோ டைல்ஸ் ஓட்டின மாதிரி இருக்கு. இது நான் கேள்விப்படாத பேரா இருக்கே. டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி இதை பார்க்க ஏதோ பாலில் சக்கரை கலந்து அவுள் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான். சரி, ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்டு பார்த்து இவன் பவரை பார்க்க வேண்டியதுதான். என்ன பவர் என்ன பவர்? இங்கே பாருங்களா, இவனுக்கும் லைஃப் அடடா ஐயோப்பா சரி 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 போகுது. ரெசிஸ்டன்ஸ் அப்சார்ப்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா பங்க? எங்காமா சண்டா போடுவோமா? வாடா அடி அயன்குலமே. அடிடா அடி, உன்னால முடிஞ்சா என்ன அடி பார்ப்போம். அடிச்சாலும் எனக்கு ஒன்றே ஆக போகிறது இல்லை. நான் ஒன்று அடிச்சிட்டே இருக்கேன். இவனை விருங்க இல்லை. இது பதில் அந்த ஆக்ஸ் வச்சு வாங்க சா. அடி போட் இந்தா புழக்கரம் பாரு. ஒன்று வாங்கடா இந்தா வைக்கோ. அடிக்கியா வர ஐயோ ராசா சும்மா சொல்றா. எங்க எதை பக்கம் வருது தெரியல. ஐயோ வர 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 ஓடுறா ஓடுறா ஓடுறா. இவன் டப்புனு வர லைஃப் டைம் முடிஞ்சு போச்சுங்க. ஒண்ணுங்க
நினைக்கிறேன் இந்த கஸ்டம் கிராஃப்ட் நம்ம ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது மைண்ட் பண்ணுற வரைக்கும் தான், மைண்ட் பண்ணுற அதுக்கப்புறம் ரெண்டாவது வேலை செய்யாது. இப்போ இருங்க டேய், நீ என்ன பண்ணிட்டுக்கிறீங்க? இவன் எப்படி இங்கே வந்தான்? அங்கே ஒருத்தன் இங்கே, ஓ ரெண்டு பேர் இருக்கீங்களாடா இங்கே. அப்புறம் என்ன, உன சாவடிக்கல தப்பே இல்லை, அவன் பார்த்துப்பான். இந்த இது வில்லேஜா? நான் அவ்வளோ நல்லவனும் இல்லை, கொஞ்சம் என்ன வரப்போது, எது வந்திருக்கே
அடா சேச்சுரேஷன், இன்யூசிபிலிட்டி, டால்ஃபின் கிரேஸ், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை மிச்சம். அது என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம முன்னாடி வில்லேஜில் வந்து பார்த்தோன்னா ஒப்சிலின் ஒரு 12 கிடச்சிருக்கோம். அதனால் இப்போ நம்ம அதை செஞ்சு உடைக்கிற வேண்டிய வேலை மிச்சமாகிடுச்சு. அப்படியே புஷ்குன்னு வந்து பார்த்தோம்னா உள்ளே வந்துட்டோம். எடுத்தோடனே நம்ம கண்ணில் மாட்டுவானே இவன். இருங்க ஒரு நிமிஷம், சுற்றி சுற்றி பார்ப்போம், எங்கேயாச்சும் இருக்கணுமே. இன்னாத்துக்கிட்டே ஃபோட்டோஸே எங்கே இருக்கிற, எப்பயுமே வந்தோடனே கண்ணில் மாட்டிப்பா. இன்றைக்கி என்ன இப்படி ஆட்டம் காமிக்கிறா, எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கா, அங்கே மாட்டிக்கோ, எங்கே இருக்கிற நீ, எங்கே ஆ மாட்டிக்கிட்டால நினச்சேன் நான், அப்பயே எங்கேயாச்சும் இருக்கும்னு நினச்சா அதே மாதிரி மாட்டிச்சு. இப்போ இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுமா, இப்போ பாருங்க இதுதான் சம்மர் லட்டு சாப்பிட்டு அப்படியே சுவை சுவையோ ஏ லாவாங்க, அது ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அப்படி இப்படின்னு வந்து இது எப்படியோ டைமுக்குள்ளே போயிடணும், இல்லைனா நம்ம சொல்லி முடிஞ்சிடும், வந்துரு 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 ஆ படா வந்தாச்சு. இப்போ பாருங்கள் சுவை மறுபடியும் பாருங்கள் சுவை ஆடா மறுபடியும் இப்போ பாருங்கள் சோ ஜஸ்ட் மிஸ் ஆகுது எல்லாமே எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இப்போ போக போகிறேன் டமால் வந்துரு வந்துரு ஆ வந்துட்டேன் நான் மேலே வந்துட்டேன்டா. லட்டு போகிற வர காலி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு லட்டை சாப்பிட்டு சுவையின் ஓடி போய் எல்லாருக்கும் ஒரு ஒரு அடி தான், எவன் மாட்டினாலும் சரி அந்த அளவுக்கு பவராக இருந்துச்சு. இந்த வாங்கிக்கோ உனக்கு ஒரு வாங்கிக்கோ, எல்லாரையும் பிடிச்சி ஒரு ஒரு அடி தான். இங்கே லைட்டாக ஜம்ப் பண்ணல, கொஞ்சம் ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது, ஆ வந்துரு 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 ஆ படா கரெக்டாக வந்தாச்சு. அப்படி அடிச்சுட்டே இருக்கப்போ தான் ஒன்று கவனிச்சேன், அது என்ன இருந்தா பார்க்குறியா, அதோ தூரத்தில் அடுத்தது நீ தான்டா, இருறா இங்கே முடிச்சுட்டு வர நடே பங்கு என்றுமேனே. இவனுங்களை அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு, ஏன்னா டமால் டமால்னு ஒரு ஒரு அடிக்கே இவனுங்க செத்துருவானுங்க. அதே மாதிரியே டமால் 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 டமால்னு இவங்களை பிடிச்சி சாவடி அடித்து இவங்களை ரொம்ப இன்னைக்கு சப்பையாக முடிச்சிட்டோம். அவ்வளோதான், அடிக்கிற அடியில் டமால் டமால் இவனுங்க நம்மளுக்கு கொடுத்தானுங்க, வேலையை முடிச்சிட்டோம். என்று மணி அப்படி அடிக்கலாம், ஆனால் லட்டு சாப்பிட்டா ரொம்ப ஹைட்டாக ஆகிற மாதிரி இருக்கு. இந்த பைப்பில் எங்கேயாச்சும் ஆனால் ஊனா புஸ்கு புஸ்குன்னு அங்கேயும் போயிடுவானுங்க. லட்டு தான் வேஸ்ட் ஆகும், நம்மக்கிட்ட இப்போ 3 லட்டு தான் இருக்குது, அதனால வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பிளானை போட்டு இவங்களை உள்ளே விட்டு அடிக்கணும். அப்படி இல்லைனா பாவு பஜ்ஜி வச்சு, ஏன்னா பாவு பஜ்ஜி நிறைய டைம் நம்ம வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வரலாம், டைம் போச்சுன்னா திரும்பி போய் சாப்பிட்டு சாப்பிட்டு ஏன்னா வந்து பார்த்தினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, அதுக்காக பாவு பஜ்ஜி வச்சு இவங்களை முடிச்சுட்டேன். உள்ளே போய் இருக்கு சம்பவம், லட்டு வச்சு இன்றைக்கி ஸ்வெட்டர் ஸ்வெட்டில் ரங்கராட்டினா இன்றைக்கி இன்னும் அடின்னு மட்டும் பாருங்கள், எகிரி எகிரி அடிக்கலாம் அவனை. இப்போ ஓப்பனை போட்டாச்சு, உள்ளே வந்துட்டோம். இதில் வேற ஒரு பிரச்சனை என்னென்னா பிக்காக்ஸ் வேற டேமேஜில் இருக்குது, எப்படியாச்சும் உடச்சிரு, கொஞ்சோண்டு 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 அப்பாடா எப்படியோ உடச்சிட்டாங்க, லைட்டாக இன்னத்துக்கு சோழி முடிஞ்சிட்டு இருக்கோம். பாவு பஜ்ஜியா லட்டா, பாவு பஜ்ஜியா லட்டா, பாவு பஜ்ஜி தான் நிறைய இருக்குது. பாவு பஜ்ஜியை போட்டு அப்படியே சாப்பிட்டு மேலே கிறிஸ்டல் உடைக்கிறதுக்கு பாவு பஜ்ஜியை சாப்பிட்டு ஜம்பை போட்டு அப்படியே வந்து மேலே போட்டு அப்படியே வந்து அப்படி வந்தோமா, அப்படி வந்து டமால் டமால் உடச்சி போகிற மாதிரி தான் பிளானு. அப்படியே சர்னு கீழே போகிறதா, மறுபடியும் இங்கேருந்து ஓடி போகிறது மேலே போகிறது, அப்படியே சர்னு இங்கேருந்து கீழே போகிறதுக்கு சொங்கின்னு வந்து பார்த்தினா தண்ணியை ஊற்றி போயிடலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அடி வந்து பார்த்தோம் எதுவும் ஆகலை, அப்படியே மேலே வந்து திரும்பி உடச்சி மறுபடியும் கீழே சொங்கின்னு வந்து மறுபடியும் மேலே வந்து ஸோ பா 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 அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் வட்டான் பையன், டே டே இரா 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 தூக்கி கொய்யால அடி தூக்கி அடிச்சா அடி வாங்கிடும் நான், ஐயோ அடி வாங்கிட்டேன் ஒரு அசிங்கமாக போச்சு, அடி வாங்க மாட்டேன் ஒரு நம்பிக்கையில் இருந்தால் அடி வாங்கிட்டேன். மறுபடியும் வந்து உடச்சி இதை உடைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபடுத்தி விட்டாங்க. அப்புறம் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற்றி கீழே வந்து மேலே போய் உடைக்கிறது உடைக்கிறது உடைக்கிறதுன்னு எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஃபுல்லாக உடச்சி முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அது என்ன தானே பார்க்குறீங்க, பிரச்சனை நடக்கல தாங்க அதிசயம், பிரச்சனை நடந்தால் அதான் நமக்கு நடந்துகிட்டே இருக்குமே. அப்போ தான் கீழே வந்தான், கீழே வந்ததும் சரி வருவான் இப்படியே கொஞ்ச நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதை விட பவரே அந்த லட்டு தான். இப்போ பாரா பீமின் சக்தி, இதான் வாங்கிக்கோ, ஒன்று ரெண்டு ரெண்டு தப்பிக்க, இன்னும் 2 வாங்கியிருந்தா செத்து போயிட்டுருப்பான். இப்படி எஸ்கேப் பண்ணேன், இருந்தாலும் பரவாயில்ல கீழேருந்து வரும்போது மாட்டாமல் போயிடுவேன், பக்கத்தில் பக்கத்தில் வா வா அப்படிதான் அப்படிதான் கொஞ்சம் 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 தப்பிச்சிட்டானே. ஹைட்டு பத்தலைங்க, மறுபடியும் வரும், இப்போ அவன் பக்கத்தில் போய் வெட்ட போகிறேன், பங்கு பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா, விட்டு 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 கொய்யால இப்ப பாடுறா மவன, நீ என்ன பாத்துருண்டா, எங்க பக்கத்துல பக்கத்துல போதுல சம்பு, இங்க போகும்போது டைம் வர முடியுதே, ஐயா 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 எதுவும் ஆகக்கூடாது ஆகக்கூடாது, டைம் வர கம்மியா இருக்கு, அதுக்குள்ள முடிக்கூடாது 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 முடிஞ்சிச்சு, இப்படி தப்பிச்சிடறா நினைக்கிறேன்.
வந்து வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். டாடா பை பை.